மாணவ உயிர் பிரிதா பள்ளி திறப்பது பிரிதா மாணவ உயிர் பிரிதா பள்ளி திறப்பது பிரிதா பொறுத்தவரும் தெளிவாக எந்த பாடத்தை எடுத்து சென்று எதிர்காலத்தில் கேள்வித்தாள்கள் கொண்டு வருகிறோமோ அதைத்தான் எடுத்துச் செல்கிறோமோ இன்னும் தவிர வேறொன்று இல்லை என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், புதிய கல்விக் கொள்கை குறித்து மண்டல அளவில் எப்படி பார்த்து கூட்டம் நடத்த போறீங்க? ஆலோசனை வந்து வீடியோ கான்பரன்ஸ்ங்களா இல்ல நேரடியாக கேட்க போறீங்களா? இது இப்போது நேற்றைய தினம் 14 பேர்கள் கொண்ட குழு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு இடங்களுக்கு செல்கிற போதும் அது போன்ற வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகத்தான் அந்த பணிகளை இயற்ற செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் 100 பேருக்கு மேலே அங்கே அமரக்கூடாது என்ற நிலை இருக்கிறது. 100 பேர்கள் மட்டும்தான் எந்த இடத்தில் வேண்டுமானால் அமரலாம், கருத்துக்களை சொல்லலாம் என்ற நிலை இருக்கின்ற போது, கருத்துக்கள் கேட்பதற்கு செல்கிற போது ஆயிரக்கணக்கில் வந்துவிட்டால் அந்த அரங்கமே தாங்காது. ஆகிய குறிப்பிட்டவர்கள் யாரால் அதில் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அதற்கு முன்னாலே அந்த தேதிகளை நாங்கள் அறிவிப்போம். அறிவிக்கின்ற போது அவர்கள் அங்கே செல்கிற போது யார் யார் அதற்கு முன்னுரிமை அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டுமோ நல்ல கல்வியாளர்கள் இந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீட் ரிசல்ட் வந்துட போகுது, அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸும் ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆண்டே அமல்படுத்தப்படும் முதல்வர் சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் அதுக்கான ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, எப்ப கிடைக்கும் இந்த ஆண்டு? அதை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். துறை அமைச்சர் சொல்வதல்ல, மருத்துவம் என்பது மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்திருப்பது, நம்முடைய மாணவர் அதிலே இடம்பெறுவதற்காக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டுல கல்வி ஆண்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாடிஃபிகேஷன் நியூ ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கமிட்டி வந்து கமிஷன் தலைமையில போட்டு முதல்வர்கிட்ட அந்த பரிந்துரை அறிக்கையும் கொடுத்தாச்சு. அதுல என்ன இருக்கு, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியல. எங்களுக்கு அந்த பாடத்துக்கு குறைப்பு வரதை நீங்க கூட சொல்லியிருக்கீங்க, பல முறை 40 அளவுக்கு குறைச்சிருக்கோம் அப்படின்னு. மாணவர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இவ்வளவு இந்த இதெல்லாம் குறைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அபிஷியலா நீங்க சொல்லியாச்சுன்னா அவங்க அதுக்கு அந்த மாதிரி அவங்க இல்ல வராது சௌரியமா இருக்கும்ன்றாங்க. சரியான முறையில் நான் ஒரே வரியில் உங்களுக்கு சொல்வது என்ன என்று சொன்னால், எந்த பாடத்திட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்று கல்வி சேனல் மூலமாகவும் மற்ற சேனல் மூலமாகவும் நடத்தப்படுகிறதோ அதை ஒட்டித்தான் எதிர்காலத்தில் கேள்விகள் வரும். இதுதான் அவர்களுக்கு தருகின்ற பதில். ஏனென்று சொன்னால் இதில் எது சேர்க்கப்பட்டிருக்கிறது, எது விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதல்ல, நாங்கள் எதை செயல்படுத்துகிறோமோ அதுதான். மாணவர் அதற்காகத்தான் கல்வி சேனல் வைத்திருக்கிறோம். தொலைக்காட்சியில மூலமாக அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் அதிலே கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில் மாணவர்கள் அதிலே நீங்க ஆன்லைன் மூலமாக செல்போன் இல்லை, ஆன்லைன் பல இடங்களே கிடைப்பதில்லை என்றெல்லாம் கருத்துக்கள் வந்ததற்கு பிறகு நம் தொலைக்காட்சியின் மூலமாக ஷெடியூல் போடப்பட்டிருக்கிறது. ஒரு பாடத்திட்டம் எவ்வளவு மணி நேரம் இந்த சேனல் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதுதான் எதிர்காலத்திலே கேள்விகள் அதிலே தான் வரும். அதை பொறுத்தவரையிலும் இன்னும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உங்களுக்கு தெரியாதல்ல. நாட்கள் தொடர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டு தான் இருக்கு. நம்ம குறிப்பிட்ட காலத்தில் பள்ளியை திறக்கலாம் என்று யோசிக்க இருப்பதும் ஒரு வாய்ப்பில்லை. நாட்கள் கடந்து கொண்டிருக்கிற போது அந்த நாட்களுக்கு ஏற்ப எப்படி அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு அது சரியாக இருக்கும் தெரியும். அரசு ஆய்வு எப்போ இருக்கும், வழக்கமாக பிப்ரவரியில் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கும், அந்த ஷெடியூல் படி நம்ம போகிறோமா இல்லை போர்டு எக்ஸாம்லாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லை, என்ன நடக்க போகுது? இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொரோனா வைரஸ் அதே நிலையில் நீடிப்பதால் நம்முடைய முதலமைச்சர் தான் அதை முடிவு மேற்கொள்ள வேண்டும். மருத்துவத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வருவாய்த்துறை ஒருங்கிணைந்து அதை ஆய்வு செய்து இந்த தாக்கங்கள் குறைந்ததற்கு பிறகு முதலமைச்சர் ஒரு தேதி அறிவிப்பார்கள். அந்த தேதியின் அடிப்படையிலே தான் பள்ளிகள் இயங்கும். இல்லை சார், தற்போது வரைக்கும் டெய்லி பார்த்தோம்னா 5500 அந்த ரேஞ்சஸ் தான், அது குறையவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ நவம்பர் டிசம்பர்லேயும் நம்ம ஓப்பன் பண்ணலன்னா அடுத்து இந்த கல்வியாண்டே வீணாகக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன என்ன ஒரு ஐடியா பிளான் இருக்கு சார்? இல்லை, நம்முடைய உங்களுடைய சேனலில் நான் பார்த்தேன், கல்வியாளர் ஒரு கருத்து சொன்னார், மாணவ உயிர் பெரிதா பள்ளி திறப்பது பெரிதா என்று ஒருத்தர் பேசினார். அதை கூட நான் கூர்ந்து கவனித்தேன். ஏனென்று சொன்னால் கருத்துக்கள் அப்படி பரிமாறப்பட்டிருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. பிளான் என்பது இன்றைய வரையிலும் இது நீடித்துக் கொண்டிருக்கிறது. போன மாதம் இருந்தது, இன்று அம்மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அரசு. இது நிலைகளுக்கு ஏற்ப மாணவருடைய உயிர் என்பது முக்கியம். ஆகவே அதை மனதிலே கொண்டு மற்ற மாநிலங்களும்
இப்போது எந்த மாநிலத்திலும் பள்ளியை திறக்கவில்லை. உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல, பாண்டிச்சேரி மட்டும் சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதுக்கு 8ஆம் தேதியிலிருந்து அவங்க ஒரு அட்டவணை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் நடக்கப் போகிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே எந்த மாநிலத்திலும் சில நாடுகளே திறந்ததற்கு பிறகு பள்ளியை மூடியிருக்கிறார். அந்த எங்களை பொறுத்தவரையிலும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆல் பாஸ்னு கேட்குறீங்க, இல்லை இல்லை எதையும் கேட்குறீங்க இருங்க. அதே மாதிரி தான் பள்ளியை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலை அப்படி இருக்கிற போது நீங்கள் தான் உங்கள் குழந்தைய அனுப்புவதற்கு தயாரா? அச்சமாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் நீங்கள் சொன்னாலும் உங்கள் வீட்டில் வேண்டாம்பாங்க. நாங்கள் என்ன செய்யறது? எங்கள் நிலைகள் அதுதான், மாணவருடைய உயிர் பிரச்சனை. அதே நேரத்தில் சரியான முறையிலே ஆன்லைன் மூலமாகவும் சேனல் மூலமாகவும் பாடத்திட்டங்கள் நாம் எடுத்து செல்கிறோம். இது தமிழ்நாட்டில் சரியாக முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நடைபெற்றது. ஆகவே எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, நீங்களும் சிறப்பாக இருக்கிறீர்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு என்னை விட்டுவிடுங்கள். நன்றி. இல்ல இல்ல குறிப்பிட்ட காலங்கள் தேவை. கொள்கை இல்ல 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 எங்களுடைய நிலைகள் எப்படி என்று சொன்னால், முடிவுகளை மேற்கொள்ளுவது மாநில அரசுக்கு என்ற கேள்வியிலே சரியாக விடைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் சரியான விடையை நம்முடைய மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கின்ற போது அதற்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த மாநிலத்தின் நிலைகளை பொறுத்து அதங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூட அந்த பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எங்களுடைய பார்வையை பொறுத்தவரை குழுக்கள் முடிவு செய்ததற்கு பிறகு அந்த குழுவினுடைய முடிவுகளை முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றதற்கு பிறகு முதலமைச்சர் மற்றவர்களோடு கலந்து அங்கே இருக்கிற அனைத்து அதிகாரிகள் அதே போல அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்தால் அவர் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இந்த முடிவை எங்களிடத்திலே கேட்பது இல்லை. இல்லை தேர்தல் என்பது வேறு, அது இப்போ இதிலேயே கூட நடைபெறுகிறது. நம்முடைய பல சில ஒரு இரு மாநிலங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையே. ஆகவே அங்கே தேர்தல் நடைபெறுகிறது, அதற்காக பள்ளியை திறக்க வேண்டும் என்று அங்கே எதிரே கேட்க இயலாது. அனுமதியோடு இருந்தாலும் கூட தனியார் பள்ளிக்கு அனுமதி வழங்கியதற்கு பிறகு அவர்கள் ஆன்லைன் மூலமாகவே கல்வி கற்றுத்தருகிறார்கள். நம்முடைய சிலபஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ தவிர மெட்ரிக் பள்ளியில இருப்பது இருவருக்கும் ஒன்றுதான். அது நம்முடைய சேனலையும் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. நம்முடைய சேனல் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலையும் பார்க்கலாம் குழந்தைங்க, ஆன்லைன் இருந்தால் கூட பெரிய நம்ம சேனலையும் பார்க்கலாம். இல்லை அந்த சிலபத்தில் விதிமுறைகளை வெளியிட்டது நீங்கள் தான் வெளியிட்டுருங்க. அதில் மினிமம் வந்து இந்த கிளாஸ்லேருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்துன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் அந்த பிகினிங்லேருந்து இருக்குங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபீல் பண்ணுறாங்க. விதிமுறைகளை வெளியிட்டு இல்லை, நீங்கள் அதில் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறோங்க. ஆன்லைனில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அட்டண்டன்ஸ் தேவை குறிப்பிட்ட காலங்கள் என்பது அல்ல. நாங்கள் சொல்லியிருக்க தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இல்லை இல்லை இருக்கு இருக்கு இருக்கு, நாங்கள் சொல்றது மட்டும் சொல்லிடுறோம். அப்புறம் எல்லா பள்ளியும் இருக்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு அந்த பள்ளி